வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். யாழ்ப்பாண பெண்ணொருவரின் டிக்டாக் காணொலியினால் 45 லட்சம் ரூபாய் பணத்தை பறிகொடுத்த சுவிஸ் நாட்டவர். இளம்பெண் ஒருவரின் சமூக வலைதள காணொலிகளை பார்த்து 45 லட்சம் ரூபாவை 52 வயதுடைய நபர் ஒருவர் பறிகொடுத்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த மோசடி சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரினால் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். சுவிஸ் நாட்டில் வசித்து வருகின்ற குறித்த நபருக்கு 25 வயதுடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரின் பெயரில் அவருடைய வாட்ஸ்அப் கணக்கு டிக்டாக் காணொலிகள் அனுப்பப்பட்டன. அதையடுத்து அவர்கள் இருவரும் தொடர்பாடுகளை ஆரம்பித்தனர். டிக்டாக் கணக்கில் பதிவேற்றப்பட்ட படங்களும் சுவிஸில் உள்வரும் அனுப்பப்பட்டுள்ளன. அவரும் தனது படங்களை பரிமாறிக்கொண்டனர். இந்த தொடர்பாடல் பின்னர் அந்த பெண் பல்வேறு தேவைகளை கூறி சுவிஸில் உள்ளவரிடம் பணம் பெற்றுள்ளதாக முதல்கட்ட விசாரணைகள் சொல்கின்றன. டிக்டாக் கணக்குகள் உள்ள அதே பெயரை கொண்ட வங்கி கணக்குக்கு இந்த பணம் பரிமாற்றம் நடந்துள்ளமை தெரிய வருகின்றது. இதற்கமைய சுவிஸில் உள்ளவரும் சுமார் 47 லட்சம் ரூபாய் வரையில் கொடுத்திருக்கின்றார். அதன் பின்னர் அந்த பெண்ணின் தொடர்பாடல் குறைய ஆரம்பித்துள்ளன. ஒரு கட்டத்தில் சுவிஸில் உள்ளவருக்கு சந்தேகம் ஏற்பட அவர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரிடம் முறைப்பாடொன்றை பதிவு செய்தார். இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரினால் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்ட தகவல்கள் அதிர்ச்சி அளிப்பையாக இருக்கின்றன. விசாரணைகள் முன்னெடுத்த போலீசார் டிக்டாக்கில் உள்ள பெண்ணை கண்டுபிடித்து அவரிடம் விசாரணையை முன்னெடுத்தனர். விசாரணையில் அவருக்கு இந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது தெரிய வருகின்றது. இதையடுத்து வங்கி கணக்கு இலக்கத்தை வைத்து விசாரணை முன்னெடுத்த போலீசார் அரியாலியைச் சேர்ந்த பெண் ஒருவரை கைது செய்தனர். அந்த பெண்ணின் பெயரும் முதலெழுத்தம் டிக்டாக் கணக்கு வைத்திருக்கும் இளம்பெண்ணின் பெயர் முதலெழுத்தம் ஒன்றாக இருந்திருக்கிறது. அவரது வங்கி கணக்குக்கே பணம் மாற்றப்பட்டுள்ளது. சுவிஸ் நாட்டில் உள்ளவருடன் தொடர்பாடை மேற்கொண்டவர் அவர் இல்லை என்பது விசாரணையில் கண்டறியப்படுகின்றது. தொடர் விசாரணையில் 47 வயதுடைய மற்றும் ஒரு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரே சுவிஸ் நாட்டில் உள்ளவரிடம் இளம்பெண் போன்று உரையாடி பணத்தை பெற்றிருப்பது முதல்கட்ட விசாரணையில் சொல்லப்படுகின்றது. அத்துடன் இவர்களில் அடையாளப்படுத்தப்பட்ட இன்னொருவருக்கும் பணம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 3 பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் தெரிந்தவர்கள். டிக்டாக் பெண்ணின் பெயரும் தனது நண்பியின் பெயரும் ஒன்றாக இருப்பதை பயன்படுத்தி 47 வயது பெண் இந்த திட்டத்தை தீட்டியுள்ளார். சுவிஸ் நாட்டில் உள்ளவர் 300 தடவை யாழ்ப்பாணம் வந்தபோது கிடைத்த அறிமுகத்தை கொண்டு அந்த பெண் திட்டம் தீட்டி பணத்தை பெற்றுள்ளமை விசாரணையில் கண்டறியப்படுகின்றது. கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தால் முற்படுத்தப்பட்ட போதும் பணத்தை மீள வழங்குவதற்கு சம்மதம் தெரிவிக்கின்றனர். இதையடுத்து அவர்களை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதல் சந்தேக நபரை சந்தித்த மனுஷன் ஆணையக்காரா ஆதாரம் இருப்பதாக கூறும் முஜிபிர் ரஹ்மான். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் 5 வருடங்களாக வெளிக்கிட சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பிரதான சந்தேக நபரை சந்திப்பதற்காக முன்னாள் அமைச்சர் மனுஷன் நாணயக்கர அஸ்லம் என்ற நபரும் சென்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபிர் ரஹ்மான் தெரிவிக்கின்றார். அவர்கள் சந்தேக நபரை மற்றொரு நபருக்கு எதிராக வாக்குமூலம் அளிக்குமாறு வலியுறுத்தியிருக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பாக ஆதாரம் தன்னிடம் இருப்பதாக கூறும் முஜிபிர் ரஹ்மான் குற்றப்பிரணவு திணைக்களத்தில் இந்த ஆதாரத்தை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் சொல்லியிருக்கின்றார். எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் இந்த விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 5 நட்சத்திர ஹோட்டல்களில் மகிழ்ச்சியாக இருந்த கோத்தபாய ராஜபக்ச சாணக்கியன் குற்றம் சுமத்தல். இலங்கை பொருளாதார ரீதியாக அழித்த பின்னர் 5 நட்சத்திர ஹோட்டல்களில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச மகிழ்ந்ததாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். 2022 பதவியிருந்து வெளியேற்றப்பட்ட கோத்தபாய ராஜபக்ச 5 நட்சத்திர ஹோட்டலில் சாப்பிட்டு மகிழ்ந்ததை தான் பார்த்ததாக குறிப்பிடுகின்றார். கோத்தபாய ராஜபக்சவுக்கு வாக்களித்தவர் இன்று நாட்டை விட்டு வெளியேறுகின்றார். ஆனால் 5 நட்சத்திர 7 நட்சத்திர ஹோட்டல்களில் தான் உணவு உண்கொண்டார். இதேவேளை 2024 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் 3 முக்கிய வேட்பாளர்களும் இனவாதத்தை ஊக்குவிக்கவில்லை என்று தெரிவிக்கின்றார். கடந்த தேர்தலுடன் ஒப்பிடும்போது இந்த தேர்தலில் ஒரு நல்ல அறிகுறி காணப்படுகின்றது. இவ்வாறு இருப்பினும் செப்டம்பர் 21 நடைபெற இருக்கும் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க இலங்கை தமிழ் அரசு கட்சி தீர்மானித்துள்ள விடயமும் குறிப்பிடத்தக்கது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் நிலைப்பாட்டில் கூட்டமைப்பின் சிலர். ஆளும் தரப்பு உறுப்பினர் பகிரங்க அறிவிப்போம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சுமந்திரன் சாணக்கியன் ஆகியோரை தவிர கூட்டமைப்பின் பெரும்பாலானவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் நிலைப்பாட்டில் உள்ளதாக அவர்களின் பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை என்று ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மதுர விதானகே அறிவிக்கின்றார்.
நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற இறக்குமதி ஏற்றுமதி சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் தொடர்பாக உரையாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உரையாற்ற தமிழ் சிங்கள மொழியில் கேட்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆதரவளிப்பதை வார்த்தையினால் சொல்லாவிடனும் அவரது மனதில் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க நிலைப்பாடு இருப்பதை அவதானிக்க முடிகின்றது. சாணக்கியன் எனது உரையை செவிமடுத்தவர்கள் அதன் அர்த்தம் விளங்கும், நீங்கள் மாறுபட்ட பொருட்கூடல் வழங்க வேண்டாம். தொடர்ந்து உரையாற்றிய மதுர விதானக்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் கடந்த புதன்கிழமை காலை சந்தித்தேன். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுமந்திரன், சாணக்கியன் ஆகியோரை தவிர இனியோர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் நிலைப்பாட்டில் இருக்கின்றனர். அவர்களின் பெயர்களை இங்கே சொல்லவில்லை. பலமான அரச தலைவரை தெரிவு செய்வதை தடுப்பதற்கு சர்வதேச மட்டத்தில் சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதற்காக பெருமளவிலான நிதி செலவிடப்படுகின்றது. ஆகவே மக்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து ஜனாதிபதி தேர்தலில் தீர்மானம் எடுக்க வேண்டிய தருணத்தில் இருக்கின்றீர்கள். தமிழ் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கும் பொது வேட்பாளர் விடயம் பெரும்பான்மை சமூக தலைவர்களே பொறுப்பாளிகள். தமிழீழ விடுதலை புலிகள் போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்களே இன்று தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு பின்னால் இருக்கின்றனர் என்று இலங்கை தமிழ்ச கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். 1948 ஆண்டில் தமிழ் தலைவர்கள் தமிழ் மக்களையும் சிங்கள அரசியல் தலைவர்களையும் ஏமாற்றியதன் காரணமாக ஆயுத போராட்டம் தோற்றம் பெற்றது. தமிழ் மக்களின் போராட்டத்துக்கான காரணம் சிங்களவர்களில் பெருமளவருக்கு தெரியாது. நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்த மக்களை எங்களுக்கான உரிமைகள் மறுத்த காரணத்தினால் நாங்கள் இந்த நாட்டில் ஒன்றாக வாழ முடியாது என்ற கோஷங்கள் எழுந்தன. ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த சிங்கள தலைவர்கள் எதிர்வரும் 21 ஜனாதிபதி ஆவார். ஆனால் சில தமிழ் மக்கள் பொது வேட்பாளர் ஒருவரை களமுறக்கியுள்ளனர். இந்த மனநிலை அவர்களிடையே ஏற்பட்ட சிங்கள தலைவர்களே காரணம். யுத்தம் முடிவடைந்து 15 பின்னரும் பொது வேட்பாளர் என்ற கோஷம் தமிழ் மக்களிடையே வந்திருக்கின்றது என்றால் அதற்கான முழு பொறுப்பையும் பெரும்பான்மை சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொறுப்புள்ள அரசியல் கட்சியாக 75 தமிழ் மக்கள் வழிநடத்திய கட்சியாக தமிழிசை கட்சி மத்திய செயற்குழு தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கின்றது. பொது வேட்பாளர் என்ற விடயத்தை தமிழிசை கட்சி ஏற்கவில்லை. நாங்கள் மீண்டும் ஒருமுறை நாட்டின் எதிர்காலத்துக்காக தமிழ் மக்களின் நிரந்தர அரசியல் தீர்வுக்காக பெரும்பான்மை சமூகத்துக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இந்த தலைவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்ற முயற்சிப்பவர்களாக இருந்தால் அதன் பின்னர் தமிழ் மக்கள் எந்த பாதையில் செல்வார்கள் என்பதை எங்களால் கூற முடியாது. ஆனால் பொறுப்புள்ள கட்சியாக வெற்றி பெறக்கூடிய பிரதான வேட்பாளருக்கு அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்றோம். பொது வேட்பாளருக்கு பின்னால் இருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகள் தொடர்பில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைத்திருக்கின்றோம். ஆனால் பொது வேட்பாளர் விடயத்தை ஆதரிக்கும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் ஒரு சிலரை சிவில் மக்கள் பிரதிகள் விமர்சிப்பதில்லை. பொது வேட்பாளர் எதிர்ப்பதனால் பல அச்சுறுத்தல்கள் எமக்கு விடுக்கப்படுகின்றன. தமிழ் பொது வேட்பாளர் ஆதரிக்காவிட்டால் உங்கள் அரசியலை அழித்து விடுவோம் என்றும் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகாமல் பார்த்துக்கொள்வோம் என்றும் அச்சுறுத்தல் வழங்கப்படுகின்றது. இந்த அச்சுறுத்தல்களுக்கு பயந்து தமிழ் மக்களுக்கு தீவிரமான விடயத்தை கூறாமல் இருக்கப் போவதில்லை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பிரதான வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெறுவார், பொறுப்புள்ள அரசியல் கட்சி என்ற வகையில் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய கடமை எமக்கு இருப்பதாகவும் சாணக்கியன் அறிவித்திருக்கின்றார். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 206 ரூபா, கனேடியன் டாலர் 226 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 338 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 234 ரூபா, ஸ்டீலிங் பவுன் 400 ரூபா, சுவிஸ் ஃப்ரங்க் 361 ரூபா, ஐக்கிய அமெரிக்க டாலர் 303 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைனினார் 793 ரூபா, குவைத்தினார் 979 ரூபா, ஓமான் ரியால் 776 ரூபா, கட்டார் ரியால் 82 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 79 ரூபா, ஐக்கிய அரபு அரசியம் திர்ஹம் 81 ரூபா. தமிழர்களை கொன்ற சுனில் ரத்நாயக்காவுக்கு வழங்கப்பட்ட பொதுமன்னிப்பு. யாழ்ப்பாணம் மிருசுவில் 8 படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் இராணுவ சாயன் சுனில் ரத்நாயக்காவுக்கு பொதுமன்னிப்பு வழங்குவதற்கு முன்னாள் ஜனாதிபதி கோத்தபராஜபக்ச எடுத்த தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை ஒரு மனுக்களை ஜனவரி 15 வரை பரிசீலிப்பதாக உயர்நீதிமன்றம் அறிவிக்கின்றது. குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மாற்றுக் கொள்கைக்கான நிலையம், இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சத்குணநாதன் ஆகியோரினால் இந்த அடிப்படை உரிமை மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டன.
யாழ்ப்பாணம் மிருசுவில் பகுதியில் 5 வயது குழந்தை மற்றும் 7 பொதுமக்களை வெட்டி கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் தண்டனை பெற்ற இராணுவ சார்ஜன் சுனில் ரத்நாயக்கா விடுதலை தொடர்பான உண்மையை சமர்ப்பிக்குமாறு கூறி முன்னாள் ஜனாதிபதி கோத்தபா ராஜபக்ச உயர்நீதிமன்றத்தில் கடந்த மே மாதம் 17ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தார். ஜனாதிபதி பொதுமன்னிப்பை பெற்ற சுனில் ரத்நாயக்கா மனு தொடர்பில் ஆட்சேபனை இருப்பின் இதனை ஜனவரி 15ஆம் தேதிக்கு முன் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். பின்னர் கோத்தபா ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் 2020ஆம் ஆண்டு மார்ச் 26ஆம் தேதி அன்று குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுக்குமாறு ஏற்பாடும் செய்திருந்தார். தொடர்ந்து அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக இதுவரை 8 வழக்குகளுக்கு மேல் போடப்பட்டிருக்கின்றது தருகின்ற நேரடி வீடியோ பதிவுகளையும் தொடர்ந்து பார்வையிட இருக்கின்றோம். நன்றி. குட் ஆஃப்டர்நூன், நான் டாக்டர் அர்ச்சனா. நேற்று பின்னேரம் ஒரு 7 o'clock போல் எங்களோட வீட்டுக்கு வந்து ராஜகிரி போலீஸ் வந்து எனக்கு வந்து இன்றைக்கு அழைப்பானை இருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தது. அதை நான் பார்த்த நான் அதுக்கு பிறகு நான் அந்த அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஜெஃப்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். வந்த நேரம் எனக்கு எதிராக வந்து ஏற்கனவே வந்து சாவாச்சேரியிலிருந்து போடப்பட்ட ஒரு வழக்குண்ட அதே சம்பந்தமான வழக்கு தான் வேறொரு மருத்துவரால் போடப்பட்டிருக்கு. இப்போ அதில் வந்து சப்ஜுடிஷியரி ரூல் என்னன்னு சொல்லி இன்றைய தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டது. அதாவது வந்து நீதிமன்றத்தில் நடக்கின்ற வழக்குகள் எது சம்பந்தமாகவும் வந்து கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடாதுன்னு சொல்லி கனம் நீதிவானவர்கள் சொல்லியிருந்தார்கள். அது தவிர ஆனால் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார்கள், நான் ஏன் வழக்குக்கு போனேன், என்ன நடந்தேன்னு சொல்கிறது வந்து பொதுமக்களுக்கு சொல்கிறதுக்குரிய தார்மீக கடமை எனக்கு இருக்குன்னு சொல்லி, அதோடு நான் இன்றைக்கு அது சம்பந்தமான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே ஒரு டிவிடியில் ரைட் பண்ணி கொண்டு போனால் அதை போலீஸாரிடம் ஒப்படைக்க சொல்லியிருக்காங்க. என்னோடய அரமாத்தியத்தில் ஒப்படைப்பேன். அதை ஏற்கனவே உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் போட்டுட்டேன் நான். ஸோ இப்போ நான் வந்து வளமையான ஒரு லைவ் போட்டாலோ அல்லது வந்து ஒரு லைவில் வந்து ஒரு விஷயத்தை வந்து பொதுமக்களுக்கு பார்வைக்கு போட்டாலும் அது நான் போடையில் மனநோயில் போட்டுட்டேன் அப்படிலாம் சொல்கிறேல. சில விஷயங்கள் வந்து நீதிவான் தெளிவாக சொல்லியிருந்தவர் ஒரு இடத்துல பிழை நடக்குதுன்னு சொன்னால் அதை வெளிக்கொண்டு வர உரிமை வந்து இருக்குது, அதை நீங்கள் பிள்ளை என்று சொல்லலான்னு சொல்லி நீதிவான் நீதிவானவர்கள் அது தெளிவாக சொல்லியிருந்தவர். அப்போ அது சம்மந்தமாக நான் ஏற்கனவே போட்டிருந்த ஃபோன் கால்ஸ் இந்த ரெக்கார்டிங்ஸ் கொடுப்பேன். ஸோ அதோட அந்த கோர்ட்ஸ் கேஸ் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். சம்மந்தமாக சம்மந்தப்பட்ட வேறு சில அவைக்கு எதிராக ஆக்ஷன் நடக்கலாம். இந்த கேஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இழுபட்டு கொண்டு போகும்னு நினைக்கிறேன். பட் அது சம்மந்தமான முழு ஆதாரங்கள் முன்னாடி இருக்கிறதால கொடுப்பேன். என்ன தொடர்ந்து இப்படி கொடுத்து கொண்டு போய்க்கல டாக்டர்ஸின் பேர் தான் பொது வழியில் சந்தித சிரிக்கிற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் வேண்டாம், ஒரு மெடிக்கல் அட்மினோட வந்து ஒரு டாக்டர்ஸ் வந்து பிரச்சனை படக்கூடாது. முக்கியமாக ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மெடிக்கல் அட்மினும் ஜேஎம்ஓன்ற இந்த ரெண்டும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏனென்றால் ஒன்று கோர்ட்ஸோட டீல் பண்ணுறது, ஒன்று பப்ளிக்கோட டீல் பண்ணுறது. ஸோ நாங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ எனக்கு சில நேரங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒன்றும் செய்யலை. அது இப்போ எவிடன்ஸ் கொடுக்காமட்டால் நான் ஒரு குற்றவாளியாக போயிடுவேன். அதால் எவிடன்ஸில் கொடுக்கணும், யார் யார் என்ன காய்ச்சான்னு சொல்லி எவிடன்ஸ் கொடுப்பேன். மேலதிகமாக வந்து ஓப்பன் கோர்ஸில் கொடுக்கலான்னு சொன்னால் அதை வந்து நான் பிரத்தியமாக வழக்கறிஞர் மூலம் வந்து கொடுப்பேன். இப்போ இதில் எனக்கு சொல்கிறது கொண்டும் இல்லை. இப்போ இவ்வளோத்தோடையுமே நிப்பாட்டிக்கணும்னு சொன்னால் தங்களுக்குரிய டேமேஜ் இல்லாமல் போகலாம். இல்லாட்டி அது சம்மந்தமாக இன்னும் ஆராய போய்க்குள்ள இந்த கடையில் இந்த பெட்டி கடையில் இவ்வளோ காசு கொடுத்தது வேண்டெல்லாம் மாறையே என்னோட ஆதாரங்கள் கிடக்கும். கண் சிவந்து இருக்கி ஏன் வைத்தியர், ஏனென்றால் நன் தம்பி இப்போ நேற்று பின்னேரம் 5 மணிக்கு வலிக்கிட்டு கொழும்புல இருந்து 5 மணிக்கு வந்தது 9 மணிக்கு வலிக்கிட்டு வந்து இடேக்குள்ளே அன்றாவிடத்துலையும் நித்திரம் உண்டு, காரில் நித்திரம் உண்டு. இப்போ இதே கட்டின டை வந்து நேற்று பின்னேரம் 9 மணிக்கு கட்டின டை, இதை வரைக்கும் அங்கே இருந்து டைகர் டிஷர்ட் போட்டு தான் வந்து நான். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு விளங்கணும், நீங்கள் சும்மா அதில் இருந்து ஜேசி எஜிம் அதை பிளாக் பண்ணணும் அந்த கடும் ஆள். ஏனென்றால் பிளாக் ஜேசி எஸிம் இப்படி இந்த ப்ரொஃபைலும் இல்லாமல் ஒன்றுலேயும் வந்து கஞ்சி வந்திருக்கு. இந்த ஐஸ்கிரீம் தான் குடிச்சு கொண்டிருக்கேன், இந்த பேர் பார்க்குறேன்ட பேர் ஐஸ்கிரீம் தான் இப்போ குடிச்சு கொண்டிருக்கேன். நான் வேறு ஒன்றும் குடிக்கலை. இப்போ டயபெட்டிக் இருக்கின்ற இடத்துல கேட்கும், அதுக்கு எனக்கு மெட்ஃபோன் போட தெரியும் தானேடாப்பா. சரி, இப்போ 2 மணிக்கு போய் கோர்ஸில் இது கொடுக்கணும். இது ஒரு 8th வழக்கு, இன்னும் கணக்கு வழக்கு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ஆதாரங்களும் நான் சொன்னதில் ஒழிக்கிற மறைக்கிற ஒன்றுமே எனக்கு இல்லை. ஸோ எல்லாத்துக்குமே என்னோடய ஆதாரங்களும் இதுவும் இருக்குது.
சொந்த ப்ரொஃபைலில் வந்து கொமெண்ட் பண்ண இல்லாத முது இல்லாதாக்கள் தான். சில பேர் வந்து இந்த செம்புதூக்கியல் அவையில் தான் வந்து இதில் வந்து கொமெண்ட் பண்ணி கொண்டிருக்கணும். ஸோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஐம் டூயிங் குட். இந்த 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 ஆதாரங்கள் மட்டும் இல்லை, சாவச்சேரி வைத்தியசாலை நடந்த வேறு 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 ஆக்கள் காய்ச்சின முழு ஆதாரம் கிட்டத்தட்ட 11 GB மேலே கொடுக்குறேன். இப்போ ஒரு மெடிக்கல் அட்மினாக ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக வந்து போட்டு நான் என்னென்னு சொல்கிறது ஒரு 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 எவிடென்ஸ் இல்லாமல் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் தானே. அப்போ அந்த எவிடென்ஸ் எல்லாத்தையும் நான் செய்து சேகரித்து கொண்டு தான் ஆக்ஷன் எடுப்பேன். அதை வாசன் நான் சொல்லியிருக்கார், மறுபடியும் முதல்ல சாமான் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி போட்டு ஆக்களுக்கு சூட்டன் பட் அது ஓட்டோவாக சேவ் பண்ணினது தானே. இனி என்ன செய்கிறது நான் உனக்கு சொல்லிடாது. பட் என்னால் கொடுக்கக்கூடிய எவிடன்ஸை கொடுப்பேன். நீ வந்தால் சில நேரம் சில ஜிஎம்எம் வீட்டை போக வேண்டி வரும், வேலையெல்லாம் போகும். ஸோ அதுக்கு நான் பொறுப்பில்லை, அது தாங்களாகவே ஸ்டார்ட் பண்ணி கொண்டது. தேங்க்யூ ஸோ மச். கோர்ட்ஸில் இருந்து எட்டாவது வழக்காக பதிவாகிட்டுருக்கு. நீதிவானே சொல்லியிருக்கார் கோர்ட்ஸில் நடக்கிற விஷயங்கள் சம்மந்தமாக சொல்கிறதுக்குரிய உரிமை அவருக்கு இருக்குது. பட் கோர்ட்ஸு கண்டெம் பண்ண இல்லாது, அதாவது வந்து கோர்ட்ஸில் அப்படி பிள்ளை விட்டவே இப்படி பிள்ளை விட்டேன்னு சொல்ல இல்லாது. அது வடிவாக தெரிஞ்சான்னான் இருக்கணும். எனக்கு கிண லோயஸ் மாதிரி இருக்கணும், அதில் டைனோசர் பார்த்து கொண்டிருக்கு அப்படி கிணவேர் வந்து அப்படி கிணக்கு இருக்குது. ஸோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, நான் அதை பார்த்துக்கொள்ளுவேன். மற்றது வந்து சும்மா அந்த சின்ன சின்ன பிள்ளை பிள்ளைகளோட சேர்த்து கதைக்கிறது. நீங்கள் முன்னே இந்த வங்குரோ திண்ணங்களை வந்து வீட்டிலேயே வச்சுருக்கிறதுன்னு நல்ல நினைக்கிறேன். ஏனென்றால் நான் எல்லாரையும் அக்கா தங்கச்சி தான் பழகிறேன், அக்கா தங்கச்சியோட பிறக்கையில் அக்கா தங்கச்சி தான் பழகிறேன். அப்போ எனக்கு அப்படி ஒரு எண்ணங்களும் இல்லை, இதுவும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். இப்படி வசதி தயவு சப்போது.